கடல் போல் மாறிய வீடு, கழுத்தளவு தண்ணீர். யாரும் உதவிக்கு வரமாட்டார்களா என்ற ஏக்கத்தில் இரவு முழுவதும் உயிருக்கு போராடியதோடு மகன்களை பத்திரமாக பரனில் ஏற்றி வைத்து காப்பாற்றிய தாயை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. மேற்கு தாம்பரத்தில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த தாயும் 2 மகன்களும் மீட்கப்பட்ட இந்த காட்சி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது. தற்போது அந்த தாயும் 2 மகன்களும் எப்படி இருக்கிறார்கள் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. வெள்ளம் சூழ்ந்த வீட்டுக்குள் இருந்து மீட்கப்பட்டவுடன் உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு தாயும் மகன்களும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு உடல்நலம் தேறியதை அடுத்து தற்போது சொந்த ஊரான விழுப்புரத்தில் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று என்ன நடந்தது, எப்படி உயிரை காப்பாற்றினார்கள் என பாதிக்கப்பட்ட பெண்ணான உமா மகேஸ்வரி விளக்கியது கண்களை குளமாக்கியது. முதலில் தண்ணீர் வராது என நினைத்திருந்ததாக கூறிய அவர், 2 பக்கமும் ஏரி கால்வாய் உடைந்து இடுப்பு மட்டத்திற்கு தண்ணீர் வந்ததாக கூறினார். எப்படியாவது வெளியில் வந்துவிட வேண்டும் என்ற நம்பிக்கையில் இரவு முழுவதும் உதவி கேட்டு கத்தி கத்தி தொண்டையே கட்டிவிட்டதாக கண் கலங்கினார். உயிர் போட உயிர் போனோம், வெளியே எப்படியாவது வந்து கடவுள் கடவுள் தான் வேணும்னு அந்த நம்பிக்கையில் தான் சார் நான் வெளியே எப்படியோ படக்கார குரலை கொடுத்து கத்தி தொண்டையை கட்டி நிலைமையாகி கத்தி எங்களை கூப்பிட்டு வெளியே வந்து எங்களை பூச்சி பசுறது தான் சார் வெளியே ஏற்றிட்டு வந்தாங்க. என்ன நடந்தது என விவரிக்கும் போதே உடைந்த குரலும் படபடப்பும் உமா மகேஸ்வரியை ஆட்கொண்டிருந்தது என்றால் உயிருக்கு போராடிய இக்கட்டான சூழலை சமாளித்த போது எப்படி இருந்திருக்கும் என்பதை நினைத்து பார்த்தாலே நடுநடுங்குகிறது. இருப்பினும் கூட குழந்தைகளை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்ற ஒரே முடிவில் இருந்த தாய் உமா மகேஸ்வரி, நான் செத்தாலும் பரவாயில்லை, குழந்தைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்றுதான் முழு எண்ணமும் இருந்ததாக கூறினார். பிள்ளைகள் பாதுகாப்பு நம்ம செத்தாலும் சத்துணவு பிள்ளைகளை பாதுகாப்பா போட்டிருந்த நம்பிக்கையில் தானே தூக்கி நான் பிள்ளைகளை சிலாப்பில் போட வச்சுட்டு நான் மட்டும் இந்த மாறு மட்டும் தண்ணி வர அளவுக்கு நான் முட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் போட்டோம் நான் 3 பேருமே விழுந்துடும், அம்மாவை போச்சு இதுங்களும் உள்ள விழுந்துருக்கும். கழுத்தளவு தண்ணீர் இருந்ததற்கு கரண்ட் மட்டும் இருந்திருந்தால் இந்நேரம் ஷாக் அடித்து செத்து போயிருப்போம் என நிலைமையை விவரித்த அந்த தாய், தனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என தானும் மாறி மாறி உதவி கேட்டு கத்தியதாக கூறியதை கேட்கும் போதே இந்த பாச பிணைப்பும் அன்பும் தான் குடும்பத்தையே காப்பாற்றியிருக்கிறது என்றே சொல்ல தோன்றுகிறது. ஆனால் கரண்டு மட்டும் இந்த நாங்கள் சாக்கு அடிச்சு செத்த பேர் வந்த அளவுக்கு இந்த வச்சிரு இருட்டிலையும் திங்கிக்காம நைட்லேருந்து உள்ளே நாங்கள் இருக்கிற விடிகிற வரைக்கும் செவ்வாய்க்கிழமை காலையில் 7:30 மணி எங்களை வெளியே தந்தாங்க. அது வரைக்கும் உள்ளே காப்பாற்றுங்களாம் காப்பாற்றுங்களாம் கத்திக்கிட்டு தான் இருந்தோம் உள்ளே நாங்கள் எல்லாமே. நீச்சல் தெரியாது என்பதால் வெளியே வர பயமாக இருந்தது என்ற அவர் இரவு முழுவதும் ஸ்லாபை பிடித்து கொண்டு நின்றது 2 தோள்பட்டையிலும் கடும் வலி ஏற்பட்டிருப்பதாக கண் கலங்கினார். கழுத்து தொண்டையெல்லாம் வலிக்குது, சோறு கூட முழுங்க முடியவில்லை என வெள்ளத்தின் கோரப்பிடியில் சந்தித்த மோசமான விளைவையும் அவர் விவரித்தார். தூங்க முடியல, சாப்பாடு முழுங்கத்துக்கு இல்லாம அழுதுகிட்டு நைட் எல்லாம் படுத்துக்கிட்டு தூங்க முடியாம கூட அவசரப்பட்டு இப்ப கூட படுத்து படுக்க முடியல. நிலைமையில வலிச்சுக்கிட்டு நெஞ்செல்லாம் வலிக்குது, இந்த இடம்லாம் கைத்து தொண்டெல்லாம் வலி, சாப்பாடு முழுங்க முடியல, தண்ணி குளிச்சில் கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு. பொருள் போனா கூட வாங்கிக்கலாம், உயிர் இருந்தாலே போதும் என்ற அவர் கஷ்டப்பட்டு தனது குடும்பத்தை காப்பாற்றிய தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு கரம் கூப்பி நன்றி தெரிவித்தார். நல்லா இருக்கும், நன்றி சொல்றேன் சார், அவங்க பொல்ல குட்டினால நல்லா இருக்கணும், எனக்கு உயிரை காப்பாத்துறதுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.